நிச்சயமாகவே ஒரு வல்லமையுள்ள ஒரு வாழ்வை வாழக்கூடியவன். ஆத்தனு நிச்சயவாகி ஒன்று பலவுள்ள ஜீவித்தவண்ண ஜீவிசுவாத்தனாகிதான். நம்முடைய வாழ்க்கை ஒரு பலமுள்ள ஒரு டைனமிக்கா இருக்கணும் அப்படின்னா நான் கிறிஸ்துவுக்குள்ள யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்ம ஜீவித்த பல உள்ளதாக இருபேக்கு என்பதாக இருவதாதரை நாம் யார் என்பதாக அறிந்து கொள்வது பகல முக்கியமாகிதே. அதனாலதான் இந்த தீம்ல அதிகமாக இன் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் யார் என்பதை குறித்து அநேக டாபிக் நம்ம பார்த்திருக்கிறோம். அதிலிருந்தாலே ஓஹெச் சந்தர்ப்பத்தில் கிறிஸ்தனல்லி நாம் யாராகிதேவ என்பதாக இருந்த அநேக சிரோநாமையில சந்தேஷமான கேளுத்தா இதேவே. காலையில கூட பார்த்தோம், வெளியின சாவத நாம் நோடிதேவே, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மீட்கப்பட்டவர்கள், நாம் கிறிஸ்தனல்லி விமோச்சிசல் பட்டவரும். எனவே மீட்கப்பட்டவர்களுடைய பிரிவிலேஜஸ் என்ன, பர்பஸ் என்ன என்பதை குறித்தும் நம்ம பார்த்தோம். விமோச்சிசல் பட்டவர சௌபாகிய வேணும், அவர உத்தேசம் வேணும் என்பதாக நாம் நோடிதேவே. இந்த சாயந்தர வேளையிலே ஈ ஒரு சாயங்கால சமயத்தில் 2 கொரிந்தியர் புத்தகம் 5 அதிகாரம் 20 வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். 2 கொரிந்தியர்வரிகை 5 அத்தியாய 20 வாக்கியத்தின் தா கேளு காரியங்களை நோடிக்கிதேவே. யாராவது ஒரு வாசிங்க, யாராவது ஒரு ப்ரோதோனா. ஆமென். கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி அங்க அப்போஸ்தல் பவுல் சொல்கிறது நம்ம பார்க்கிறோம். இல்லி நாவு கிறிஸ்தன ராயபாரிகளாகிதேவே என்பதாக அப்போஸ்தலனாத பவுலனு ஹேளுவந்தன நான் நோடுதேவே. அம்பாசிடர்ஸ், ராயபாரிகளும். அப்ப இந்த அம்பாசிடர்ஸ் என்று சொல்லி சொல்லியிருக்கனால அவர்களுடைய தன்மை என்ன, அவர்களுடைய குணங்கள் என்ன, அவர்களுடைய பர்பஸ் என்ன என்பதை குறித்து இந்த செஷன்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். ராயபாரி என்பதாக இருவதரிந்த ஆ ராயபாரிய குணலட்சணங்கள் ஏனோ அத்தனை உத்தேசம் வேணும் என்பதாக நாம் நோட்லிக்கு இதுவே. எத்தனை பேருக்கு இந்த அம்பாசிடர்ஸ் குறித்து தெரியும்? எஸ்டி ஜனருக்கு ராயபாரிகள் குறித்தாக கொத்து. ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விதீரா ராயபாரி கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விதீரா? ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பர்பஸ் என்ன, அவர உத்தேசம் வேணாகிதே. Representing God. Okay. So, அந்த காரியத்தை குறித்து நாம் இங்க பார்க்க போகிறோம். சரி, ஆ அந்த காரியம் குறித்து நாம் நோட்லிக்கிதேவே. நாம் அப்படிப்பட்ட ஒரு அம்பாசிடராக இருந்தா நம்முடைய பொறுப்பு என்ன? நாவு ஈ ரீதியாத ராயபாரியாக இருவதாதரே நம்ம ஜவாப்தாரி ஏனும். இந்த உலகத்தை எடுத்துக்கிட்டானா நிறைய ராஜ்யங்கள் இருக்கு. இந்த லோகவன தெரிந்து கொள்வதாதிரே அநேக ராஜ்யங்கள் உண்டு. ஒவ்வொரு கண்ட்ரியும் அடுத்த கண்ட்ரியோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்கிறது. ஒந்தொந்து தேசங்களும் இன்னொந்து தேசத்தொட்டிக்கு ஒல்லைய சம்பந்தம் இட்டுக் கொள்ளுத்தது. சில தேசங்கள் வந்து ரொம்ப டிக்டேட்டர்ஷிப் என்று சொல்லக்கூடிய சர்வாதிகாரம் உடைத்த தேசங்களாக இருக்கு. கெலவு தேசங்களும் சர்வாதிகாரம் ஹொந்திக்கொண்ட தேசமாகிதே. ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் கொரியா நோடுவேக்காதரே உத்தர கொரியா. ஆனா அந்த தேசமும் தனக்கு இணக்கமான சில தேசங்களோடு நல்ல உறவு கொண்டிருக்கிறது. ஆதரே ஆ ஒரு தேசத்தில் சர்வாதிகாரி இதரு சக ஹத்திரத தேசக்கே அதுக்கு ஹத்திரவாகிருவ தேசக்கே ஒல்லே சம்பந்தம்னா அது இட்டுக் கொள்ளுத்தது. அடுத்த தேசத்தோடு நல்ல உறவை மேற்படுத்திக் கொள்ள ஆகாதரே இன்னொரு தேசத்த ஒரு ஒட்டிக்கு ஒல்லைய சம்பந்தம்னா பெலசி கொள்ளலு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தேசத்திலிருந்து ஒருவரை ரெப்ரசன்டேட்டிவா அந்த தேசத்துக்கு அனுப்புவாங்க. அவர் ஏனும் அடுத்தார் என்றே அவரா தேசத்திந்த ஒவ்வொருன்னா இன்னொரு தேசக்கு ராயபாரியாக கழிசுத்தாரு. அவங்க அந்த தேசத்துல போய் தங்களுடைய எம்பசி என்று சொல்லக்கூடிய அவருடைய ஆபீஸ செட்டப் பண்ணுவாங்க. அவரு ராயபாரிகளும் இன்னொரு வேறு தேசக்கு ஹோகி எம்பசி என்பதாக ஹேல்வந்தா தம்ம கச்சேரியனா அலி ஸ்தாபிசி கொள்ளுத்தாரு. அங்கு இருந்து கொண்டு தங்களுடைய தேசத்தினுடைய கருத்துக்களையும் தேசத்தினுடைய காரியங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார்கள். அல்லித்து கொண்டு தம்ம தேசத காரியங்களா ஆ அந்த தேசக்கு அவர் பிரகட்டம் ஆடுத்தாரு. ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா பல சரளவாகி ஹேளபேக்காதரு அவர்கள் தான் அவர்களுடைய தேசத்தினுடைய முழு பிரதிபலிப்பு அல்லது ரெப்ரசன்டேஷன். இவரே அவர தேசத சம்பூர்ணவாத பிரதிநிதியனா பிரதிபிம்பவாகி இவரே இருந்தாரு. அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அந்த தேசம் சொல்லுவதாக அவங்க கணக்கில் எடுத்துக்குவாங்க. ஆக அதன் ஏன்னு தந்திரு இவரு ஏன்னு ஹேளுத்தாரோ அது ஆ தேசவே ஹேளுத்தாயுதே என்பதாகி லெக்கக்கு அவர் தெரிந்து கொள்ளுத்தாரு. உதாரணத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட்ல அவங்க கையெழுத்து போடுறாங்கன்னா, உதாரணக்கு ஒரு ஒப்பந்ததல்லி அவரு சஹியன்னு ஆக்குவதாதரே அவங்க கையெழுத்து போடல, அது அவர் சஹியன்னு ஆக்குவதல்ல, தேசம் அதுக்கு கையெழுத்து போடுது. ஆ தேச ஆ ஒப்பந்தக்கே சஹியன்னு ஆக்கிதே. அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு தான் அம்பாசிடர் என்று சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு. ஜவாப்தாரியை எழுதும் பொழுது நாங்க
தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக உங்கள் முன்பாக வந்திருக்கிறோம். இல்லை அப்போஸ்தலாத பவுலன்னு கொரிந்தவரிகே பரிபெக்கர் ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ನಾವು ಕ್ರಿಸ್ತನ ರಾಯಭಾರಿಗಳಾಗಿ ನಿಮ್ಮ ಬಲಿಯಲ್ಲಿ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. அப்படினா நம்ம ஒவ்வொருவரும் இந்த ஒரு பொறுப்புக்கு தகுதியானவர்களாக வேதம் நம்மை பார்க்கிறது. ಹಾಗಾದರೆ ನಾವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಈ ಒಂದು ಪದವಿಗೆ ನಾವು ಜವಾಬ್ದಾರರಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದೆ. ಸೋ ಅದೇ ಕುರಿತು ನಮ್ಮ ತಿಳಿವಾಗಿ ತಿಳಿದಿರುತ್ತೋನಾ, ಅದನ್ನ ಕುರಿತು ನಾವು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತಿಳಿದಿರುವುದಾದರೆ ನಮ್ಮ ಪೊಸಿಷನ್ என்ன, நம்ம ஐடென்டிட்டி என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்ம ஸ்தானவேனு, நம்ம குருத்து ஏனு என்பதாகி நாம் அர்த்தம் மாடிக்கொள்வதற்கே சாத்திய. அநேக நேரங்களில் நமக்கு நம்மை குறித்த ஒரு குறுகிய மனப்பான்மை இருக்கு. அநேக சமயத்தில் நம்மன குறித்து ஒரு கீழாதந்த ஒரு மனஸ்தி நம்மன குறித்ததாகிது. ஆனா வேதம் நம்மை மேலானவர்களாக, உன்னதத்துக்குரியவர்களாக, உயர்ந்தவர்களாக காண்கின்றது. அதன் தேவர வாக்கிய நம்மன நோடுவாக உன்னத பதவியில் மேலாதவராகி நம்மன நோடுத்தாய். அந்த பார்வையில நம்ம பார்க்கணும். ஆ ஒரு திருஷ்டி கோணத்தில் நாம் நோடபேக்காகிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு சிக்க உதாரணம் ஹேல்தே. ஒருவன் மீன் பிடிக்கும்படியாக மீன் பிடிக்கிறதுக்கு போனானா, ஒரு மீனுகார மீன் இடியுவதற்கோஸ்கர ஹோதனந்த. அவன் ஒவ்வொரு மீனா பிடிக்கிறான், அவன் ஒவ்வொரு மீனாகி ஹிடியுதானே. தூண்டில்ல ஒரு சில நேரங்கள்ல பெரிய பெரிய மீன் வருது. ஆ கானதலி கெலவு சிக்க தொட்ட தொட்ட மீன்கள் வருதாயிதே. அந்த பெரிய மீன் வந்ததுனா அந்த தூண்டில இருந்து கலட்டி மறுபடியும் தண்ணிக்குள்ள போட்டுறான். ஆ தொட்ட மீன் வந்த தட்சண அதனை தேய்து கொண்டு மத்தே நீர்நிலை ஆத்தன ஹாக்குதானே. சின்ன சின்ன மீன் வந்ததுல அத மட்டும் எடுத்து வச்சிட்டான். சிக்க சிக்க மீன் வருதா அதற அதன மாத்திரை தேய்திட்டு கொள்ளுதானே. அப்ப பக்கத்துல ஒருத்தன் பார்த்துட்டு இருந்தா அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். பக்கத்துல யோ பாக்கு நோட்டாய் தான இவனுக்கு பஹல ஆச்சரியம். எல்லாரும் பெரிய மீனை தானே பிடிப்பாங்க, சின்ன மீனை விட்டுருவாங்களே. எல்லாரும் தொட்ட மீனை இடித்தாரு, சிக்க மீனை விட்டு விடுதாரே. இவன் மாத்தி செய்றானே, இவன் ஏன் பதலாய்சி மாத்தாய் தானல்ல. அவன் வந்து கேட்டானா, அவன் அத்தர வந்து கேளுதறந்தே, ஏன்பா நீ பெரிய மீன் எல்லாம் விட்டுற, சின்ன சின்ன மீனை மட்டும் பிடிச்சிட்டு போறியேன்னு. யாக்கப்பா சிக்க தொட்ட மீனை எல்லாம் விட்டு விட்டு சிக்க சிக்க மீனை எல்லாம் இடித்தாயிடியல. அவன் சொன்னானா, எங்க வீட்டுல கடாய் ரொம்ப சின்ன கடாய் தான் இருக்கு. அத்தனை எழுதுனத நம்ம மனையிலி பாத்திரே பகலா சிக்க பாத்திரை ஆகுது. அதனால பெரிய மீன் கிடைச்சா அதுல பொறிக்க முடியாது. அதுல தொட்ட மீன் சிக்குதுரே அதுல நாம சரியாக அடிக்க மாடுவதுக்காக சின்ன மீன் போதும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுல சிக்க மீன் நினைக்க சாக்குவந்த இதேனே. அது ஒரு குறுகிய மனப்பான்மை நோட்ரி, பகல கீழாத மனஸ்தி. அவனுக்கு அதை வைத்து என்ன செய்வது என்று தெரியாதபடினால அந்த மேலான நன்மைகளை இழந்து விட்ட ஒரு மனப்பான்மை. அதனை இட்கொண்டு ஏனும் மாடுபேக்கு என்பதாகி கொச்சிலதே இருவதறிந்த மேலாதந்த ஒழித்துகளா அத்தனை விட்டு விடுத்தானே. அநேக நேரங்களில் நாம் கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநேக சந்தர்ப்பங்களில் கிறிஸ்தர் நம்ம ஈ ரீதியாக ஜீவிசுத்தாய் தேவே. கர்த்தர் நம்மை மேலானவர்களாக, உயர்ந்தவர்களாக, நம்மிடத்துல மேலான காரியங்களை எதிர்பார்த்து வைத்திருக்கிறார். தேவரும் நம்ம மேலாதவராகி உன்னதா அந்த ஸ்தித்தியில் இட்கொண்டு அநேக காரியங்களை எதிர்நோடுத்தாய். நமக்கு அது புரியாததுனால அதனை நம்மகே அது அர்த்தவாக காரியங்களுக்காக நம்ம இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சிக்க சிக்க காரியங்களுக்கோஸ்கர நாம் காரியங்களை மாடுத்தாயே. வேதம் சொல்லுது மேலானவைகளை நாடுங்கள். அதில் தேவர வாக்கு எழுதுறது மேலாதவுகளை நான் கொடுக்கிறேன், இன்னும் மேன்மையானவைகளை உங்களுக்கு காண்பிப்பேன், இன்னும் உத்தமவாத சங்கத்துகளை நான் நிமக்கு தோரிசுத்தேன், இன்னும் உன்னதமான காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன், இன்னும் உன்னதவாத காரியங்களை நான் பிரகட்டிசுவேன். இதான் கர்த்தர் நமக்கு சொல்றது, இதே தேவர் நமக்கு ஹேளுவந்தது. இந்த செஷன்ல நாம் அதை தான் பார்க்க போகிறோம். அதனால இந்த செஷன்ல அதனே நாம் நோட்லிக்கிதேவ. Who is an ambassador? ராயபாரி யாராகிதானே? இந்த ராய அந்த ஸ்தானாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த அம்பாசிடர்ஸ், இந்த ராயபாரி என்னும் வந்தவரு அவங்களாக தங்களை ஏற்படுத்திக் கொள்வதில்ல. அவராக அவர் தம்மனை ஏற்படுத்தி கொள்ளுவந்ததல்ல, அவங்களை ஒரு கவர்மெண்ட் நியமிக்குது. அவர் சர்க்காரதவரு நியமிச்சுதாரு. இப்ப நம்ம இந்திய தேசம் இருக்குதுன்னா, நம்ம பாரத தேசம் இருவதாதரு யூபிஎஸ்சி சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க. அதனால யூபிஎஸ்சி என்பதாக எக்ஸாம் நடத்துதாரு. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூனியன் உடையது. அது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூனியன் அவருது. அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய, அதுல கேந்திர சர்க்காரது வருது. அதுல இருந்துதான் அதிரிந்தலே தேசத்தினுடைய உயர்ந்த பதவிக்கான நபர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேசக்கோஸ்கர் இருவந்த உன்னத பதவிக்கோஸ்கர் இருவந்த ஜெனரன்னா அதிரலி அவர் நியமிச்சுத்தாரு. அதுல சிறந்தவர்களை, அதனால உத்தமமாதவர் அண்ணா அந்த பதவி உயர்ந்த பதவிகளுக்கு என்று அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. உன்னதவாத பதவிக்கோஸ்கர ஆரிசி கொள்ளுத்தாரு. நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்து நல்ல புத்தி கூர்மை உள்ளவர்கள், நல்ல பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் உள்ளவங்க இவர்களை முதலாவது நிலைக்காக அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒள்ளைய அங்ககளன கலிசிதந்தவரு ஒள்ளைய வக்தித்துவங்களன வந்திருவருன்னே ஈ ஒன்று பதவிகளுக்கோஸ்கர அவர் ஆரிசி கொள்ளுத்தாரு. அதற்கு பேர் சொல்லுவாங்க இந்தியன் ஃபாரின் சர்வீசஸ் அதுக்கு இந்தியன் ஃபாரின் சர்வீசஸ் என்பதாக ஹெல்த்தாரு. வெளி உறவு, வெளி தேசங்கள்ல உள்ள உறவுக்காக அந்த நபர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ராஷ்டிரிய மட்டத்தில் இருந்த சம்பந்தக்கோஸ்கரா இந்த வக்திகளை தான் ஆரிசி கொள்ளுத்தாரு. அதுக்கு அப்புறம் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்று சொல்லி அதுக்கு அடுத்த
ಕ್ಯಾಟಗರಿ ಬರುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ನಂತರವಾಗಿ ಐಎಎಸ್ ಐಪಿಎಸ್ ಎಂಬುದಾಗಿರುವಂತಹ ಪದವಿಗಳು ಬರುತ್ತದೆ. ಎಲ್ಲರಿಗೂ ಐಎಎಸ್ ಬಗ್ಗೆ ತಿಳಿಯೋ, ನಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ಐಎಎಸ್ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತು. ಕಲೆಕ್ಟರ್ಸ್ ಕಲೆಕ್ಟರ್ಸ್ ಕಮಿಷನರ್ಸ್ ಕಮಿಷನರ್ಸ್ ಇಪ್ಪಟ್ಟ ಪದವಿಗಳು ಇರಕೂಡಿಯವಂಗ, ಈ ರೀತಿಯಾದ ಪದವಿಯಲ್ಲಿ ಇರುವಂತವರು. ನಮ್ಮ ದೇಶತಕ್ಕೆ ಇದು ಉಯರ್ನ ಪದವಿ ಆಗ ಇರಂದಾಲೋ, ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಅದು ಉನ್ನತ ಪದವಿ ಆಗಿದ್ದರು, ಎಲ್ಲವತ್ತೇ ಕಾಟಲು ಮೇಲಾನ ಪದವಿ ಎಂಬುದು ಐಎಫ್ಎಸ್ ಸರ್ವಿಸ್ಲ ಉಳ್ಳವಂಗಳಿಗೆ. ಆದ್ರೆ ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ಉನ್ನತವಾದ ಪದವಿ ಯಾರದು ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ಬೇಕ್ರೆ ಐಎಫ್ಎಸ್ ಸರ್ವಿಸ್ ಅಲ್ಲಿ ಇರುವಂತವರು. ಐಎಫ್ಎಸ್ ಸರ್ವಿಸ್ಲ ಉಳ್ಳವಂಗ ಈ ಐಎಫ್ಎಸ್ ಸರ್ವಿಸ್ ಅಲ್ಲಿ ಇರುವಂತವರೇ ಅಂಬಾಸಿಡರ್ಸ್ ಆಗ ತೇರ್ಂದೆಡುಕಪಡ್ರಾಂಗ, ರಾಯಭಾರಿಗಳಾಗಿ ಅವರು ಆರಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. அவங்கதான் அந்த தேசத்தை இன்னொரு தேசத்துல போய் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அவரே ಇನ್ನೊಂದು ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ ಪ್ರತಿನಿಧಿಯಾಗಿ ಅವರು ಕೆಲಸ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ನಾನು ಏನು ಹೇಳಿಕೆ ಬರ್ತೇನೆ ಅಂದ್ರೆ, ಹೈಲಿ ಕ್ವಾಲಿಫೈಡ್ ಪೀಪಲ್ ದೇ ಆರ್ ಸೆಲೆಕ್ಟೆಡ್ ಆಸ್ ಅಂಬಾಸಿಡರ್ಸ್. ಬಹಳ ಉತ್ತಮವಾದ ವಿಧದಲ್ಲಿ ಅವರು ಇರುವಂತವರನ್ನೇ ರಾಯಭಾರಿಗಳಾಗಿ ಅವರು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಕರ್ತರ್ ಉಂಗಳೆಯೂ ಎನ್ನೆಯೂ ಇಂದ ನಾಳಿಲೆ ಎಪ್ಪಡಿ ಪಾರ್ಕರನ್ನ ಅಂಬಾಸಿಡರ್ಸ್ ಪಾರ್ಕರ. ನಮ್ಮನ್ನ ನಿಮ್ಮನ್ನ ದೇವರು ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ರಾಯಭಾರಿಗಳಾಗಿ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ನಾವಾಗ ಏರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಲ್ಲ, ನಾವಾಗೆ ಅದು ನಾವು ಏರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಂತದ್ದಲ್ಲ. ಕರ್ತರ್ ನಮ್ಮನ್ನ ನಿಯಮಿಕಿರ, ದೇವರೇ ನಮ್ಮನ್ನ ನೇಮಿಸುತ್ತಾನೆ. ನಮ್ಮ ಏನ ಪಣನು ಹಂಗಂದ್ರೆ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? ಹೈ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಗೆ ನಮ್ಮೈ ತಗದಿ ಹಾಕಿಕೊಳ್ಳ ವೇಂಡು, ಆ ಉತ್ತಮ ಗುಣಮಟ್ಟಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನ ಯೋಗ್ಯರನ್ನಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ಅಂತ ಪದವಿಗೆ ನಮ್ಮನ್ನ ತೇರ್ಂದೆಡ್ತಾಂಗಣ. ಈಗ ಆ ಒಂದು ಪದವಿಗೆ ನಮ್ಮನ್ನ ಆರಿಸಿಕೊಳ್ಳುವುದಾದ್ರೆ ನಮ್ಮುಡಿಯ ಎಲ್ಲಾ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಅದಕ್ಕೆ ತಗಂದ ಮಾರಿ ಮಾರಣೋ. ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಗುಣಮಟ್ಟಗಳು ಅದಕ್ಕೆ ತಕ್ಕವಾರು ಬದಲಾಗಬೇಕಾಗಿದೆ. ಕೀಳಾನವೆಗಳೆಲ್ಲ ಮೇಲಾನವೆಗಳೇ ನೋಕಿ ಇರುಪಾಂಗ. ನಾನು ಹೇಳ್ತಾ ಇರುವಂತದ್ದು ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆ. ಕೆಲವು ಕೀಳಾದ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಮೇಲಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅವರು ನಿರೀಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. ಚಿನ್ನ ಚಿನ್ನ ಕಾರ್ಯಗಳು ಎಡೆಪಡ ಮಾಟಾಂಗ, ಮೇಲಾನ ಕಾರ್ಯಗಳು ಎಡೆಪಡುವಾಂಗ. ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅವರು ಭಾಗಿಯಾಗುವುದಿಲ್ಲ, ಮೇಲಾದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅವರು ಭಾಗಿಯಾಗುತ್ತಾರೆ. ಅವಂಗ ಸೆಯ್ಯಕೂಡಿಯ ಸೊಲ್ಲಕೂಡಿಯ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವೂ ಅವಳ ದೇಶತ್ತೆ ಪ್ರತಿಬಳಿಕ ಕೂಡಿದಾಯಿರುಕೋ. ಅವರು ಹೇಳುವಂತ ನುಡಿಯುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಆ ದೇಶವನ್ನ ಪ್ರತಿನಿಧಿಸುವಂತದಾಗಿದೆ. ಫಾರ್ ಎಕ್ಸಾಂಪಲ್, ಒಂದು ಯುದ್ಧ ನಡಕದಿನ, ಒಂದು ಉದಾಹರಣೆಗೆ ಒಂದು ಯುದ್ಧ ನಡೆಯುವುದಾದ್ರೆ ಅಂದ ಯುದ್ಧತೆ ಕುರಿತ ಇವಂಗ ಕರುತ್ತು ಸುಲುವಾಂಗಲ, ಅಂದ ಕರುತ್ತು ಇಂದಿಯ ದೇಶತ್ತಿನ ಕರುತ್ತಾಗ ಕರೆದಪಡು. ಆ ಯುದ್ಧದ ಕುರಿತಾಗಿ ಹೇಳುವಂತ ಇವರ ಆ ಒಂದು ಯೋಚನೆಗಳು ಅದು ದೇಶದ ಯೋಜನೆಗಳಾಗಿ ಅದು ಅವರು ನಿರ್ಧಾರ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಟೋಟಲಿ ರೆಪ್ರೆಸೆಂಟ್ ದರ್ ಕಂಟ್ರಿ, ಅವರು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ತಮ್ಮ ದೇಶವನ್ನ ಪ್ರತಿನಿಧಿಸುವರಾಗಿದ್ದಾರೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ವೇಳೆ ಏನ ಅಪ್ಪಡಿನಾ, ಅವರ ಕೆಲಸವೇನೆಂದರೆ ಅವಂಗಳುಡಿಯ ದೇಶತ್ತಿನುಡಿಯ ಕಲ್ಚರ್, ಅವರ ದೇಶದ ಸಂಸ್ಕೃತಿ, ಅವಂಗಳುಡಿಯ ನಿಲೈಪಾಡು, ಅವರ ನೆಲೆ, ಪಾಲಿಸೀಸ್, ಅವರ ಕೆಲವು ಕಾರ್ಯ, ಕೆಲವು ಅವರ ತೀರ್ಮಾನಗಳು, ಇವತ್ತೈ ಮತ್ತೆ ದೇಶತ್ತಿರ್ಗೆ ತೆರಿಯಪಡುತ್ತದೆ. ಇವುಗಳನ್ನ ಬೇರೆ ದೇಶದವರಿಗೆ ಪ್ರಕಟಿಸುವಂತದ್ದು. ಫಾರ್ ಎಕ್ಸಾಂಪಲ್, ಉದಾಹರಣೆಗೆ ಇಂಡಿಯ ದೇಶ ಸಿಲ ಕಾರ್ಯಗಳೇ ಮುಡಿವಿಡುತ್ತಿರ್ಕ ಇಪ್ಪಡಿ ಇಪ್ಪಡಿದಾಗಿ ಇರ್ಕೊಂಡೋನೆ. ಭಾರತ ದೇಶ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ತೀರ್ಮಾನಿಸಿಕೊಂಡಿದೆ. ಫಾರ್ ಎಕ್ಸಾಂಪಲ್, ಉದಾಹರಣೆಗೆ ಅಬಾಷನ್ ಎಂಬುದೇ ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಅದೇ ತಡೆ ಸೆಯ್ಯಪಟ್ಟ ಒಂದು ಕಾರ್ಯ. ಅಬಾಷನ್ ಅನ್ನುವಚ್ಚುಕೋಮೆ, ಅಬಾಷನ್ ಗರ್ಭಪಾತ ಮಾಡುವಂತದ್ದು ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ತಡೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ಅಪ್ಪಡಿನಾ ಅಂದ ಅಂಬಾಸಡರ್ ಅದ ಒಂದು ಮತ್ತ ದೇಶಕ್ಕೆ ಸೊಲ್ಲ ಹೆಂಗ ದೇಶತ್ತಿನುಡಿಯ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಇರ್ತದ. ಹಾಗಾದ್ರೆ ಈ ರಾಯಭಾರಿಗಳು ಇತರ ದೇಶಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರೆ ನಮ್ಮ ದೇಶದ ನೆಲೆ ಇದಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ, ಅದಕ್ಕಾಗ ಹೋರಾಡುವಂಗ, ಅದಕ್ಕಾಗ ಕರುತ್ತುಗಳ ವೈಪಾಂಗ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಹೋರಾಡುತ್ತಾರೆ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಇರುವಂತ ತಮ್ಮ ಉದ್ದೇಶಗಳನ್ನ ಅವ್ರು ಹೇಳುತ್ತಾರೆ. ಅಪ್ಪಡಿನಾ ಅಂದ ಅಂಬಾಸಡರ್ಗೆ ತನ್ನುಡಿಯ ದೇಶತ್ತಿನುಡಿಯ ಪಾಲಿಸೀಸ್, ದೇಶತ್ತಿನುಡಿಯ ವ್ಯಾಲ್ಯೂಸ್, ದೇಶತ್ತಿನುಡಿಯ ಕಲ್ಚರ್ ಮುಳುಮೆಯಾಗ ತೆರೆದಿರುಗೋ. ಹಾಗಾದರೆ ಆ ರಾಯಭಾರಿಗೆ ತಮ್ಮ ದೇಶದ ಸಂಸ್ಕೃತಿ, ತಮ್ಮ ದೇಶದ ನೆಲೆ, ತೀರ್ಮಾನ ಎಲ್ಲವೂ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. ದಟ್ ಇಸ್ ಅನ್ ಅಂಬಾಸಡರ್, ಅದೇ ರಾಯಭಾರಿ ಆಗಿದ್ದಾರೆ. ಅದೇ ಪೋಲೆ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮುಳು ಕಾರ್ಯತೆಯೋ ಗವರ್ಮೆಂಟ್ ಪೂರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳು, ಇವರ ಪೂರ್ತಿ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಸರ್ಕಾರ ಜವಾಬ್ದಾರಿಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತದೆ. ಅವರುಗಳಿಗೆ ಪಾದುಗಾಪೈ ದೇಶ ಪೂರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳು, ಇವರ ಸಂರಕ್ಷಣೆಯ ದೇಶ ಅದು ಜವಾಬ್ದಾರಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಅವರುಗಳು ಎದೆ ಕುರಿತು ಕವಳೆ ಪಡತೇವೆಯಿಲ್ಲ, ಇವರು ಯಾವುದರ ಕುರಿತು ಅವರು ಕಷ್ಟಪಡುವಂತ ಅಗತ್ಯವಿಲ್ಲ. ಅವಳುಡಿಯ ಗವರ್ಮೆಂಟ್ ಅವರ್ಗಳ ಕಾತುಕೊಳ್ಳು, ಅವರ ಸರ್ಕಾರ ಅವರನ್ನ ಹೊತ್ತುಕೊಳ್ಳುತ್ತದೆ, ಸಂರಕ್ಷಿಸುತ್ತದೆ. ಅಂಬಾಸಡರ್ ಇದೆ ರಾಯಭಾರಿ ಎನ್ನುವಂತವನು. ಸೊ ಅಂದ ಅಂಬಾಸಡರ್ ಪೋಲೆ
ஆவிக்குரிய ரீதியில நாம் அம்பாசடர்ஸ்களாக தேர்ந்தெடுத்துக்கப்பட்டிருக்கோம். நோடி ஈ ராயபாரிகளாக ஆத்மிக ராயபாரிகளாகி நாவு ஆரிசிக்கொள்ளப்பட்டிதேவே. So we have to understand what is our calling. அதரிந்த நம்ம கரை ஏனு, நம்ம கரையுக்கு ஏனு என்பதை நாம் அர்த்தமாடிக்கொள்ளಬೇಕು. And also we should understand what is our identity as an ambassador. நாவு ராயபாரிகளாகி நம்ம குருத்து வ்யக்தித்வ ஏனு என்பதை நாம் அர்த்தமாடிக்கொள்ளಬೇಕು. ஐடென்டிட்டி னா புரியதா? ஐடென்டிட்டி என்பதை ஹெளுதரே அர்த்தவாக்தா இதியா? நான் யார் என்பதை நான் புரிந்து அதற்கேற்றபடி என்னை வெளிப்படுத்துவது. நான் யாரு, என்ன வ்யக்தித்வ ஏனு என்பதாக அர்த்தம் ஆடிக்கொண்டு அதுக்கு தக்கவாறு காரியங்களை மாடுவந்தது. சோ நம்ம ஒவ்வொரு நிலையிலும் இதை நாம் கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய அழைப்பு ஒரு ஸ்தானாதிபதியான ஒரு அழைப்பு. அதிலிருந்த பிரத்தியொந்து சந்தர்ப்பங்களிலும் இதனை நாம் யாவாகலும் யோசனை மாடிக்கொள்ளபேக்கு. நன்ன கரையுவிக்கே யாவ கரையுவிக்கே ராயபாரியாகி இருவச்ச கரையுவிக்கே. I cannot come down. நானு ஆ வந்து மற்றதிருந்த கிளைக வருவதற்கே சாத்தியமில்லை. நெகேமியா என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுது. நெகேமியா அண்ணுவந்த வக்தி குறித்து தேவர வாக்கு எழுத்தது. அவன் தேசத்தினுடைய அலங்கத்தை கட்டும்படியாக கடந்து வந்தான். ஆத்தனு தேசத மாடுத்தாய் மேலான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். மேலாத காரியங்களை நான் மாடுத்தா இதேனே. நான் இறங்கி வர மாட்டேன். நான் இழிது வருவதில்ல. ஹல்லேலூயா. அந்த ஹல்லேலூயா. அந்த என்ன நமக்கு வேணும் அந்தரே ஆ வந்து பாவ நமக்கு பேக்காகிதே. நம்முடைய காலிங்கும் நம்முடைய ஐடென்டிட்டியும் மேலானது. நம்ம கரையுவிக்கே நம்ம வ்யக்தித்வ அது மேலாததாகிதே. அதுல இருந்து நம்ம தரம் தாழ்ந்து வரக்கூடாது. ஆ வந்து குணமட்டதிந்த நாவு கிளமட்டக்கு நாவு வரபாரது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ நம்ம பார்ப்போம், நம்ம எப்படி we are representing Christ அப்படின்றத குறித்து பார்க்க போகிறோம். யாவ ரீதியாகி நாவு தேவ இயேசுவன பிரதிநிதித்தாயிதேவே என்பதாகி நாவு நோடுனா. வேதம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நமக்கு தெளிவாக தெரிந்தாதான் தேவர வாக்கியம் நம்மனு குறித்து ஏனு ஹேளுதாயிதே என்பதாகி ஸ்பஷ்டமாக அர்த்தம் மாடிக்கொண்டரே மாத்திரம். அதற்கேற்றபடி நாம் நம்மை காண்பிக்க முடியும் மற்றவர்களுக்கு. அதுக்கே சரியாகி நாவு நம்மன பேரவர்களை தோரிசி கொள்வதற்கே சாத்திய. வாசிப்போம் ஒரு வசனத்தை. ஒன்று பேதுருவின் புஸ்தகம் 2:9 ஒன்று வாக்கியம் ஒன்றுனா ஒன்று பேதுரு பத்திரிகை 2:9 வாக்கியம். கரைதா விளக்கினி சேரிசிதாத்தன குணாதிசயங்களும் பிரச்சாரம் மாடுபவராகுவந்தே தேவராது கொண்ட ஜனாங்கவும் ராஜவம்சஸ்தராத யாஜகரு மீசலாத ஜனவு தேவர ஸ்வக்கிய பிரஜையு ஆகிதீவே ஆகிதேவே. பரிசுத்த ஜனரு அவருக்கு சொந்தமான ஜனம். அத்தனைக்கு மீசலாத ஜன. எல்லாரும் சொல்லுவோம். எல்லாரும் ஹேலோனா. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆரிசல் பட்டந்த சந்ததி. சொல்லுங்க. தேவராது கொண்ட ஜனாங்க ராஜரீக ஆசாரிய கூட்டம் ராஜ வம்சஸ்தராத யாஜகரு பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமான ஜனம் அத்தனை ஸ்வக்கிய பிரஜை.
இதுதான் நம்முடைய ஐடென்டிட்டி. இதே நம்ம குருத்தாகிதே. எதற்காக இப்படி தெரிந்து கொண்டு இருக்கிறாரா? யாவதுக்கோஸ்கர தேவர் ஈ ரீதியாக அரிசி கொண்டிதானே தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. ஆத்தனு கத்தலை உலகிருந்தா நம்மன கரத்தந்த தன்ன ஆச்சரியகரவாத விளக்கினி சேரிசிதந்த குணாதிசயங்கள பிரச்சாரம் அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக ஆத்தன குணாதிசயங்கள பிரச்சாரம் மாடுவதற்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். நாம் ஆரிசி கொள்ளல் பட்டி தேவே. நம்ம ஐடென்டிட்டி, நம்ம குருத்து ஏனாகிது? அதான் இங்க போட்டிருக்கு. அதை இல்லி ஹாக்கல் பட்டிது. தெரிந்து கொள்ளப்பட்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பக்கத்துல உள்ளவங்ககிட்ட அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. என்ன எழுதி இருக்கு, நான் யார் அப்படின்னு உங்களை குறித்து நீங்க சொல்ல போறீங்க. அதனை நீ ஓதி அர்த்தம் ஆடிக்கொண்டிருந்தே அத நீ யாரு என்பதாகி பக்கத்துல ஒரு பலிக நீ அதன விவரிசிரி. ஓகே, சொல்லிட்டீங்களா? எழுதுரா. என்னென்ன காரியங்கள் சொன்னீங்க? என்னெல்லாம் எழுதுரி? தேவராது கொண்ட ஜனாங்க, வெளிப்படுத்தப்பட்டிருக்கு நம்ம குறித்தாக வெக்தித்துவ வண்ண தேவர வாக்கிய பிரகட்டிசல் பட்டிது. அதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். அதனை நாம அறிந்து கொள்ள வேக்கு. In Christ, who we are. நாம் கிறிஸ்தனலி யாராகிதேவே. அதை நாம் புரிந்து கொண்டாதான் நாம் அதனை அர்த்தம் ஆடிக்கொண்டு அவருக்காக ஸ்நானாதிபதிகளாக நாம் எழும்ப முடியும். ஆத்தனுக்கோஸ்கர ராயபாரியாகி நாம் எத்தே எழுவதுக்கே சாத்திய. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அம்பாசிடர் என்கிற பதவி ஈகாக்கே நான் ஹேல்த ஈ வந்து ராயபாரி அண்ணுவந்த பதவி ஹை ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பதவி, பகல உத்தமவாதந்த குணமற்றதில் இருந்த பதவி ஆகிதே. எல்லா அந்த UPSC-ல வரக்கூடிய லிஸ்ட்ல ஹையஸ்ட் குவாலிஃபைடு பீப்புள் தான் அந்த IFS-க்கு போறவங்க. யூபிஎஸ்சி வருவந்த அந்த காரியங்களில் பகல உத்தமவாத மட்டத்தில் இருந்தவரே IFS அவராகிதாரே. அதே போல அதே ரீதியில் வேதத்துல இருக்கக்கூடிய தன்னை குறித்த ஐடென்டிட்டியை முழுமையாக உணர்ந்து கொண்டான ஒரு மனிதனை தேவர வாக்கியத்தில் இருந்த குருத்தன வியக்தித்துவன்னா ஒரு மனுஷா சரியாக சம்பூர்ணமாக அர்த்தம் ஆடிக்கொண்டரு. கர்த்தர் அவனை அம்பாசடராக பயன்படுத்துகிறார். தேவரு ஆத்தன ராயபாரியாகி உபயோகிசுத்தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நீங்க அர்த்தவாக தாய்தியா. அம்பாசடர்ஸ்னுடைய பவர் ரொம்ப அதிகம். இ ராயபாரிய பல பகலாதிக்கவாதந்தது. ஒரு வெளிநாட்டுல இருப்பாங்க, அவரு ஹொர தேசத்தில் இருந்தாரு. ஆனா அந்த நாட்டினுடைய சட்டம் அவங்களை ஒண்ணுமே இது பண்ணாது. அதுல ஆ தேசத்தில் இருந்த நியமங்களும் இவரை ஏனும் ஆடுவதில்ல. அவங்களுடைய சட்டத்துக்கு இவர் கீழ்ப்படிந்தவர் அல்ல. அவர நியமங்களிலே இவர் அதீனராதந்தவர் அல்ல. இவர் தப்பரே பண்ணியிருந்தாலும் இவர் தப்பே மாடிதரு சக அவங்களால தண்டிக்க முடியாது. அவர் இந்த தண்டிசுவதற்கு சாத்தியமில்லை. அவர் எங்க நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு போக முடியும். இவர் எல்லி நினைச்சுத்தாரா ஸ்தலக்கு போகுவதற்கே சாத்திய. அவர் டாக்ஸ் எதுவும் பே பண்ண வேண்டியது இல்ல. அவரு யாவதே ரீதியாத டாக்ஸ் என்ன பே மாடுவத அவசியத்தை எல்லா வித
காரியத்திலிருந்து அவருக்கு இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பு உண்டு. எல்லா விதத்திலும் இம்யூனிட்டி என்பதாக மட்டும் இந்த சம்ரக்ஷணை அவருக்கு இது. எவ்வளவு உயர்ந்த ஒரு காரியம் ஏன் கொடுக்கப்படுதுன்னா, இஷ்டு உன்னதவாத ஒரு பதவி யாக்கி கொடல் படுத்தாயது என்று அவங்க அந்த தேசத்தை ரெப்ரசென்ட் பண்றதுனால அவரு ஆ தேசவன பிரதிநிதிசுவதிருந்த. அதே போல கர்த்தர் நம்மை ஒரு அம்பாசடராக அழைக்கிறார்னா, அதே ரீதியாகி தேவரும் நம்மனா ஒரு ராயபாரியாகி கரையுத்தாய்தான் என்று நமக்கு அநேக பிரிவிலேஜஸ் கொடுக்க விரும்புகிறார். நமக்கு அநேக சௌபாகியங்களை கொடுவதற்கு ஆசைப்படுத்தானே. ஆனா அதை நம்ம பெற்று நம்ம செயல்படணும்னா, அதுல நாவும் அதனை ஹொந்திக்கொண்டு காரியம் நிர்வகிக்கவேக்காதே. நம்முடைய ஐடென்டிட்டியை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வக்தித்வவன நாம் சரியாக அர்த்தமாடி கொள்ளவேக்கு. நான் யார் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. நாவும் யாரு என்னுவதை நாம் மறந்து விடபாரது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் கொத்திருவ அந்த கதை இது. நரி எப்படி ராஜாவாச்சின்னு. நரி ஹேகே ராஜனாயிற்று என்பதாகி. ஒரு நாள் ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு நரி, ஒன்று திவச காடினல் இருவத்த வந்து நரி பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு தவறி போயிருச்சு. பக்கத்துல இருந்த கிராமக்கு ஹேகோ தப்பிச்சுக்கொண்டு போயிட்டு அங்க நிறைய அந்த டை இருக்குல்ல, டிரெஸ்க்கு போடக்கூடிய அந்த கலர் போடக்கூடிய டை சாயம் போடக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு குடியானவன் இருந்தா அவன் வீட்டுக்கு போயிருச்சு. அள்ளி ஆ கிராமத்தில் ஒரு வஸ்திரங்களே பண்ண ஹாக்தாரல்வா, ஆ ஒரு கெலச மாடுவந்தவன ஒரு குடிசிலிச்சு, ஆ ஒரு குடிசிலுக்கு இது ஓய்த்து. அது காட்டுல இருந்து வந்ததுனால மனிதர்களை கண்டா கொஞ்சம் பயம். இது காடினிந்த பந்திதிருந்த நரிக மனுஷன் நோட சல்ப பயம். அப்போ ஒரு மனிதனை பார்த்தோம்னா அது போய் ஒளியறதுக்காக ஒரு அந்த சாயம் வைத்திருந்த அந்த ட்ரம்முக்குள்ள போய் உட்காரலாம்னு சொல்லி உட்கார்ந்துச்சு. ஆனா அதுக்குள்ள ஃபுல்லா சாயம் இருந்தது. ஒரு மனுஷனா நரி நோடத்தக்ஷனா ஹோகி ஹவுஸ் கொள்ளனா என்பதாக கேள்வி ஒரு பண்ண இதந்த ஒரு ட்ரம்மல்லி ஹோகி ஹவுஸ் கொள்த்து. அது ஃபுல்லா உள்ள போன உடனே அது மேல எல்லாம் அந்த சாயம் வந்துருச்சு. அது ஒரு ட்ரம்மல்லி ஹோத தக்ஷனா அதுல மேல எல்லாம் பண்ண பலதாயிடுச்சு. இப்ப அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? இங்க அது நோடுவதுக்கு கேக்குதே ப்ளூ கலரா இருக்கு, நீலி பண்ணதல்லி இதே. ஆனா அதுக்கு அது தெரியல. அதுல அதுக்கு நரிகை கொத்து இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு அது மறுபடியும் காட்டுக்குள்ள வருது. சல்ப திவசம் ஆதமேல மத்தே அது காடிகை பருத்தா. இப்படி ஒரு மிருகத்தை எந்த ஒரு வேற மிருகமே பார்த்தது இல்ல. மிருகம்னா வேற மிருகம் யாவது நோடி இல்ல. அப்ப எல்லாமே இதை பார்த்து ஒரு மாதிரி பயப்படுது. எல்லா மிருகங்களும் இதை நோடத்தான் பயப்படுத்தா. இது நரிக்கு தெரிஞ்சிச்சு நம்மளை பார்த்து எதுக்கோ பயப்படுறாங்கன்னு. ஈக நரிகை கொத்தாய்த்து நம்ம நோடுதல யாக்கோ இவர் பயப்படுத்தாயிதாரு. அது தந்திரத்துல என்ன சொல்லிச்சு, நான் ஒரு பெரிய ஒரு மிருகம், யார நினைச்சா வேணாலும் சாப்பிட்டுருவேன். அதுக்கு இது தந்திரவாக்கி ஹேழ்த்து நானும் வந்து தொட்ட மிருகா, நான் யாரன பேக்காதரும் நானும் அவரை திந்து ஹாக்குத்தேன் சொல்லி பயப்படுத்திருச்சு. ஆ ரீதியாக எல்லாம் ஹேலி பயப்படுத்திச்சு. எல்லாருக்கும் பயப்படுத்தி அது அந்த காட்டினுடைய ராஜாவாயிருச்சு. ஆகிய அது பயப்படுத்தி ஆ வந்து காட்டின ராஜாவாகி நிறைய டெய்லி அதுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும். எல்லா காரியங்களும் செய்யற மாதிரி கீழ்படியணும். தினாகலும் அதுக்கு ஆகாரம் கொடுக்கு. எல்லா காரியங்களுக்கு அவர் விதேயராகு. அதுக்கு ஒரே சந்தோஷம். இ நரிக பல சந்தோஷம். அது காட்டினுடைய ராஜாவா சுத்திட்டு இருக்கு. ஈக காடின ராஜாவாகி சுத்துதா இது. ஒரு நாள் திடீர் மறச்சு ஹோகி அது ஊழ விட ஆரம்பிச்சிருச்சு. அது சப்த ஹக்கோதைக்கே பிராரம்பிச்சு. நரி ஊழ விடும்ல. நரி கிரிச்சித்தல்வா எல்லா மிருகங்களும் வந்து ஊழ சத்தத்தை கேட்டவன வந்து பாக்குது. எல்லா மிருகங்களும் சப்தவன கேள்வி தக்ஷணம் வந்து நோடுத்தவே. இதுவரைக்கும் ராஜான்னு நினைச்சிட்டு இருந்த அந்த நரி இல்லி தனக்க ராஜா என்பதாக கேள்விதான் செய்ய. நரி இந்த மழை தண்ணியில மழை நீரின் சாயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போய் பண்ணா எல்லாம் சல்ப 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 ஹோகி பழைய நரி மாதிரி வந்துருச்சு. பழைய நரிய ரீதியில மாறுபட்டு மற்ற எல்லா மிருகங்களுக்கும் தெரிஞ்சிச்சு இத்தனை நாள் இதை ஏமாத்திட்டு இருந்ததுன்னு. வேற எல்லா மிருகங்களையும் கொத்தாய்த்து இஷ்டு திவசம் இதை ஏமாறுத்தாய்த்து என்பதாக உடனே அதை அடிச்சு கொண்டு போயிடுச்சு. தக்ஷண நரியன்னா கொண்டு ஹாக்குத்தாரு. அது ஏமாத்தினது ஏமாத்திச்சு. அது ஏமாறிச்சுன்னு ஏமாறி மோசகொலிசித்து. ஆனா அது தன்னுடைய நிலை என்ன என்பதை மறந்து விட்டது. ஆதரே தன்ன நிலை ஏன் என்பதாக நரி மறந்து விட்டது. ஒரு ராஜாவா இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ஊழ விட்டுட்டு இருக்க கூடாது. ஒரு ராஜனாக இருபேக்கர் அதுக்கே தக்கவாக இருபேக்கு. சும்ன கிறிஸ்தா இருப்பாரு. அப்பதான் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஆகலே அவரு ஸ்தானம்னா அவரு இட்டுக் கொள்வதற்கே சாத்தியம். அதே போல அதே ரீதியாகி தேவன் நம்மை உன்னதமான ஒரு காரியத்துக்கு அழைத்திருக்கிறார்னா
தேவரு நம்மன உன்னதவாத ஒரு காரியக்க கரதிதான் என்றே அதற்கு தகுதியுள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கே ஹரராகி நாம் நடந்து கொள்ள வேக்கு. நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு சொல்றேன். நான் கிளவு வாக்கியங்களை நீங்க கேளுத்தேனே. இன்டிவிஜுவலா அந்த வசனங்களை வாசிங்க. வைத்திக்குவாகி இந்த வாக்கியங்களை நீ ஓதுறி. வாசித்து ஓதிலா அந்த தேவன் நம்மை எப்படி தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதை ஒரு சில வசனங்கள் வார்த்தைகள்ல எழுதுங்க. நம்மன தேவரு ஹேகி ஹரகொலிசிதானே அதுவா யோகியப்படிசிதானே என்பதாகி கெலவு மாத்துகளல்ல நீம டைரி நீம நோட்ஸ்னல்ல நீ பரியரி அந்த வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு என்ன திறமைகளே அல்லது தகுதிகளை தந்திருக்கிறார் என்பதை மட்டும் நீங்க குறிப்பிடுங்க. இந்த வாக்கியத மூலக்கவாகி தேவரு நமக்கு யாவ சாமர்த்திய வண்ணா அத்தவா பதவியன்னா கொட்டிதானே என்பதாகி நீவு குருத்திசிரி. நான் ஒரு 4-5 நிமிடம் உங்களுக்கு கொடுக்கிறேன். நானும் நிமிக்கு வந்து 4-5 நிமிஷம் கொடுத்தேன். அந்த 5-6 வசனங்களையும் வாசிங்க. இ 5-6 வாக்கியங்கள்னா நீ ஓதிரி அதை வாசித்து கர்த்தர் நம்ம எப்படி தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நமக்கு என்ன திறமைகளே அல்லது என்ன மேலானவற்றை கொடுத்திருக்கா என்பதை மட்டும் எழுதுங்க. அதனை ஓதி தேவரும் நமக்கு யாவ சாமர்த்தியவண்ணா அத்தவா மேலாத காரியங்களா கொட்டிதானே என்பதாகி நீ பரியறி. முதலாவது 2 கொரிந்தியர் 5:20 முதலேதாகி 2 கொரிந்தியர் 5:20 2 கொரிந்தியர் 5:20 மத்தேயு 28 19 மற்றும் 20 19 மற்றும் 20 அரிய ஆகாஷ் மத்தேயு 28 19 20 மத்தேயு 28 19 20 எபேசியர் 6 அதிகாரம் 20 வசனம் 1:8 அப்போஸ்தலர் 1:8 பிலிப்பியர் 2:15 பிலிப்பியர் 2:15 ஓகே இதை வாசிங்க. இண்டிவிஜுவலா எடுத்து வாசிட்டு ஒவ்வொரு வசனத்திலையும் கர்த்தர் நமக்கு என்ன மேன்மையான காரியங்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்றத மட்டும் நீங்க குறிப்பிடுங்க. நீ வைத்திக்கவாகி வாக்கியங்கள்லாம் ஓதி ஒன்னொன்னு வாக்கியது மூலக்கவாகி தேவரு யாவியாவா உன்னதவாத பதவிகளை நம்மை கொட்டிதானே என்பதாகி நீ பரையிறி. ஓகே யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா ஏதாவது நீங்க எழுதின காரியங்களை? நீ பர்தந்த காரியங்களை யாராவது ஒருவர் ஹேள்போதா? சொல்றவங்களுக்கு ஒரு சாக்லேட் இருக்கு. ஹேளுதவரிக்கு ஒரு சாக்லேட். பார்த்து நீங்க வாஸ்டா போதும். நீ நோடினே ஹேளுதர சாக். மைக் இதரே எக்ஸாம். சொல்றீங்களா? அம்பாசிடர் அமிலே ஆகாஷக்கு பூமிக்கு நமக்கு தேவர அதிகாரவன குட்டிதானே ஆத்தனம் மக்களு தேவரு குமாரனை ஹேகி கழிசினோ அதே பிரகாரவாகி தேவரு நம்மன கழிசிதானே தேவர குறித்தாகிருவ சாட்சிகளை ஹேளுவதற்கு சாட்சியாகிருவதற்கு நம்மன கழிசிதான் சாட்சிகளாகிருவதற்கு. ஓகே வெரி குட் வெரி குட் சாக்லேட் அப்படி கொடுத்துரு. ஓகே யா சொல்லுங்க சிஸ்டர். யா ஜோராக ஹேளுது பக்கத்தில் யாரும் சகாயம் பண்ணி ஜோராக ஹேளுதுக்கு புத்தி ஹேளுவராகி தேவர் நம்ம தான் சமாதானதிந்த எல்லாரும் சிஷ்யராகி மாடுவதற்கு அதிகார கொட்டிதான் உங்களுக்கு சாக்லேட் கொடுத்து நம்ம கேட்க மாட்டேன். ஓகே ஓகே இப்போ பாஸ் பண்ணு.
ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே போல அநேக வார்த்தைகள் தேவன் நம்மை தகுதிப்படுத்தி இருப்பதற்கும் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்களையும் குறித்து நமக்கு விளக்குது. இதே ரீதியாக அநேக வாக்கியங்களும் தேவரும் நம்மை கொட்டிருவந்த அதிகாரம் மத்திய ஆ வந்த ஹரத்தை யோகியத்தின் குறித்து அவ்வாக்கியங்களை எழுத்தது. அதை நம்ம புரிந்து கொண்டோம்னா அதனை நாம் அர்த்தமாடி கொன்று கர்த்தருக்காக நம்ம ஸ்நாதாதிபதிகளாக நம்ம செயல்பட முடியும். நாம் தேவருக்கோஸ்கர ராயபாரியாகி நாம் காரியம் மாடுவதற்கு சாத்தியம். ஓகே, ஒரு ராஜ்யத்தினுடைய ஸ்தானாதிபதிகளாக இருப்பாங்கன்னா ஒரு ராஜ்யத ராயபாரியாக இருந்தார் என்று நம்ம அந்த ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்ளணும். ஆ ராஜ்யத்து குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிரசங்கம் பண்ணும் போது இயேசு கிறிஸ்து இ லோகத்தில் பிறந்து பிரசங்கம் மாடுவார். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? மனம் திரும்புங்கள். அத்தனை முதலாவதாக ஏன் எழுதுறோம்? மனசாந்தரம் ஹொந்திரி, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னாரு. பரலோக ராஜ்யவும் சமீபமாக என்பதாக வேதத்துல நம்ம பார்த்தோம். அந்த காஸ்பல்ஸ்ல ஈ வந்து சுவார்த்தைகளில் தேவர வாக்கியத்தில் நாம் நோடுவாங்க. அதிகமாக ராஜ்யத்தின் காரியத்தை குறித்து அவர் சொன்னாரு. அத்தனை அதிகவாகி ராஜ்யத காரியங்களும் குறித்து அத்தனை ஹெழுத்தானே. இந்த ராஜ்யத்தை குறித்து நம்ம அறிந்து கொண்டாதான் ஈ ராஜ்யங்களை குறித்து நம்ம அர்த்தம் ஆடிக்கொண்டு அந்த ராஜ்யத்தினுடைய ரெப்ரஸண்டேட்டிவாக நம்ம செயல்பட முடியும். நாவும் ஆ ராஜ்யத பிரதிநிதியாக நாம் மருந்துகளும் குறித்து அந்த ராஜ்யத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் என்பதை நாம் அறிந்து செயல்படணும். ஆ ராஜ்யத பிரதிநிதி என்பதாகி நாம் அறிந்து கொண்டு காரியம் மாடபேக்கு. சோ உலகத்துல ரெண்டு விதமான ராஜ்யங்கள் இருக்கு. லோகத்தில் இரண்டு விதமான ராஜ்யங்கள் இது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், ஒன்று தேவர ராஜ்யம், இன்னொன்று இந்த உலகத்தின் ராஜ்யம், இன்னொன்று இ லோகத ராஜ்யம். இந்த உலகத்தின் ராஜ்யத்தினுடைய அதிபதி யாரு? இ லோகத ராஜ்யத அதிபதி யாரு? சோதிக்கும் போது கூட இயேசு கிறிஸ்துவனை சோதிசுவாக அவன் என்ன சொல்றான்? அந்த ராஜ்யத்தை எல்லாம் காண்பித்து தேவ ஆத்தனு ஏன் ஹெழுத்தானே ஆ ராஜ்யவனெல்லாம் ஆத்தனு தோரிசி அதனுடைய மகிமைகளை எல்லாம் காண்பித்து ஆ சம்ஸ்தானத மகிமையெல்லாம் ஆத்தனு தோரிசி எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆத்தனு ஹெழுத்தானே இவங்கள் எல்லாம் உன்னுடைய குடல் பட்டிதே என்பதாகி அவன் போய் சொன்னா ஆத்தனு சொல்லி ஹெழுதுனா இல்ல இயேசு கிறிஸ்து நீ போய் சொல்ற அப்படி எல்லாம் இல்லன்னு சொன்னாரா? இயேசு கிறிஸ்து நீ சொல்ல எழுத்தியா ஆகல்ல இல்ல என்பதாக எழுதுனா இல்ல இல்ல சரிதான். ஆத்தனு ஹெழுது சரியே. இந்த உலகத்தின் அதிபதியாக அவன் இருந்தான். ஆத்தனு இல்லோகத அதிபதியாக இதனு இந்த உலகத்துக்கு அவன் அந்த உலக ராஜ்யத்தின் அதிபதியாக இருந்தான். இல்லோகத ராஜ்யத அதிபதியாக இதனு அந்த உலகத்துலதான் ஆ லோகத்திலேயே இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக கடந்து வந்தார். இயேசு கிறிஸ்தனு பரலோக ராஜ்யவன ஸ்தாபிசுவதற்கோஸ்கர வந்தனு. இந்த ரெண்டு ராஜ்யத்தினுடைய காரியங்களை குறித்து நமக்கு நல்லா தெரியணும். அங்கே எரடு ராஜ்யத குறித்தாக இருந்த காரியங்களை சென்னாகி நாம் கொத்திரபேக்கு நமக்கு. ஒன்று இருளின்
ராஜ்யம், ஒன்று கத்தலைய ராஜ்ய, இன்னொன்று ஒளியின் ராஜ்யம், இன்னொன்று பெளக்கின ராஜ்ய. இயேசு கிறிஸ்து ஸ்தாபித்தது, இயேசு கிறிஸ்துவனு ஸ்தாபிசிதந்தது அது ஒளியின் ராஜ்யம், அது பெளக்கின ராஜ்யவனு ஸ்தாபிசிதது உலகத்தின் ராஜ்யம், இந்த லோகத ராஜ்யம் அது இருளின் ஆதிக்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய ராஜ்யம், அது கத்தலைய ஆள்விக்கையில் இருந்த ஒரு ராஜ்யவாகிறது. ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொன்னா, ஒரு ராஜ்யம் என்பதாக கேளுவாக, ஆங்கிலத்துல அத கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆங்கில பாஷையில கிங்டம் என்பதாக கேள்த்தாரு. பெரித்தோனா அதனை விபாகிசுவதாதரே கிங் பிளஸ் டொமினியன், கிங் பிளஸ் டொமினியன் ஒரு ராஜா உண்டு, அதுக்கே ஒரு அரசன் ராஜனை ஒரு டொமினியன் உண்டு, டொமினியன் பிரஜைகள் இருத்தாரு. இந்த மூன்று காரியங்களோடு கூட, மூன்று காரியங்களை ஒட்டியே அந்த ராஜ்யத்திற்கு என்று சொல்லி சில கட்டுப்பாடுகள் உண்டு, ஆ ராஜ்ய கோஸ்கர கிளவு கட்டுநிட்டுகள் உண்டு, அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதர கட்டுநிட்டுகள் கிளவு நியமங்கள் உண்டு, அது செயல்படக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, அது காரியம் மாடுவதா ஒரு கான்ஸ்டிடியூஷன் அதுக்கு இது. அப்ப ஒரு ராஜ்யம்னு சொன்னா இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும், அங்கே ஒரு ராஜ்யம் அந்த காரியங்கள் எல்லாம் கண்டிப்பாக இருந்தது. என்னென்ன இருக்கும், என்னெல்லாம் இருந்தது, ஒரு ராஜா இருப்பாரு, ஒரு ராஜா இருத்தானே, அதற்கான ஒரு டொமினியன் இருக்கும், அதுக்குரிய எல்லை பரப்பளவு இருக்கும், அதுக்கோஸ்கர 20 சம்ஸ்தானம் இருந்தது, அதுக்குரிய சிட்டிசன் இருப்பாங்க, அதுக்கோஸ்கர 20 பிரஜைகள் இருந்தாரு, அதற்கான கான்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்கும், அதுக்கோஸ்கர 20 கான்ஸ்டிடியூஷன் இருந்தது, அதோடு கூட அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதனொட்டிக அதுக்கோஸ்கர 20 நியமங்கள் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா, உதாரணக்கு பாரதத்தை எடுத்துக்கொள்வதாதரு, இட் இஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இது வந்து பிரஜாபிரபுத்துவ தேசம், அதுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடென்ட் இருக்காங்க, இதுக்கே வந்து பிரதான மந்திரி மத்தே பிரசிடென்ட் ராஷ்டிரபதியா ராஷ்டிரபதி இதாரு, அதோடு கூட அந்த என்று சொல்லி சிட்டிசன்ஸ் இருக்கிறோம் நம்ம, அதே அதே ரீதியாக தேசத்தை பிரஜைகளாகி நாம் இதேவி, வி இந்தியன்ஸ் வி ஆர் த சிட்டிசன்ஸ், நாம் பாரதியரும் இந்த தேசத பிரஜைகளாகி இதேவி, நமக்கு ஒரு எல்லை இருக்கு, அதுக்கு அதே ரீதியாக நமக்கு ஒரு சம்ஸ்தானம் உண்டு, டெரிட்டரி இருக்கு, நமக்கு ஒரு சம்ஸ்தான டெரிட்டரி உண்டு, அதே போல நமக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, அதே ரீதியாக நமக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இதே, இந்திய தேசத்திற்கான கான்ஸ்டிடியூஷன், அது பாரத தேசக்கோஸ்கர இருந்த கான்ஸ்டிடியூஷன் ஆகிது, அதே போல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, லாஸ் இருக்கு, அதே ரீதியாக நியமாவளிகள் நமக்கோஸ்கர இது, அதே போல தேவனுடைய ராஜ்யத்திற்கும் சத்ருவனுடைய அந்த இருளின் ராஜ்யத்திற்கும் இதே காரியங்கள் உண்டு, அதே ரீதியாக தேவர ராஜ்யக்கும் சத்ருவின் ஆத்ம ராஜ்யமும் இதே ரீதியான காரியங்கள் இது. சோ வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் the kingdom adu inda rajyamnu kurithu nam seriyaga artham maadikollabeku so inda rendu rajyamum vidhyasa padakudiyade ee erdu rajyamu vyathyasavadantadu adanude nature nama purindukolano adara nature na swabhavanu artham maadikollabeku devanude rajyam aavikuriya rajyam devara rajya aathmika rajya adu aavikuriya reethiyila adai anugano adu aathmika reethiyalli naavu adana nodabeku anda maamsathukuriya kaaryangalukku idam illai alli maamsada kaaryagalukku ஜாக ஸ்தலம் இல்ல. எனவே தேவனுடைய ராஜ்யத்தை ரெப்ரசென்ட் பண்றவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஆகாதரெ தேவர ராஜ்யவன பிரதிநிதிசுவரை ஹேகிரபேக்கு ஆவிக்குரியவங்களா இருக்கணும், ஆத்மிகராகிரபேக்கு. ஆவிக்குரியவங்க என்ன, ஆத்மிகர் என்றே ஏனோ ஸ்பிரிட், ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் ஆவிக்குரியவர்கள், ஆத்மனின் நடைசல் படுவந்தவரே ஆத்மிகரு. நம்முடைய சிந்தையிலிருந்து நடத்தப்படுவதல்ல, நம்ம யோசனைகளின் நடைசல் படுவதல்ல, தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், தேவர ஆத்மனின் நடைசல் படுவது. ரோமர் 8 அதிகாரத்தை நம்ம வாசித்தோம்னா, ரோமப்புறத்தவருக்கு 8 அத்தியாயம் நான் ஓதுவதாது, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்று சொல்லி ரெண்டு வித்தியாசங்களை நம்ம பார்க்க முடியும். மாம்சத பிரகாரமாகி நடிபவரு, ஆத்மன பிரகாரமாகி நடிபவர் என்பதாக இரண்டு வித்தியாசங்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்குரியவர்கள், மாம்சத பிரகாரமாகி நடி ஆவியின்படி நடக்கப்படுகிறவர்கள் அவர்கள் ஆவிக்குரிய
ಕೂಡಿಯವರ್ಗಳ್ ಆತ್ಮನ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯುವಂತವರು ಅವರು ಆತ್ಮಿಕರಾಗಿದ್ದಾರೆ ಸರಿಯಾ ಅಪ್ಪ ಅಂದ ಡಿಫರೆನ್ಸಿಯೇಷನ್ ನಮಗೆ ಪರಿಂದುಗಳನು ಅದರ ವ್ಯತ್ಯಾಸವನ್ನ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು ವಿ ಹ್ಯಾವ್ ಅಥಾರಿಟಿ ನಮಗೆ ಅಧಿಕಾರ ಉಂಟು ನಮಗೆ ತಲೆಯವಾಗಿ ರಾಜಾವಾಗಿ ಇರಕೂಡಿಯವರು ಯಾರು ನಮಗೆ ಅರಸನಾಗಿ ರಾಜನಾಗಿರುವಂತವನು ಯಾರಾಗಿದ್ದಾನೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅಪ್ಪ ರಾಜಾವಾಗ ಅವರೇ ನಾವು ಎತ್ತುಕೊಂಡಾನ ಅವರುಡೆ ಎಲ್ಲಾ ರೂಲ್ಸ್ ಅಂಡ್ ರೆಗ್ಯುಲೇಷನ್ಸ್ ಗೆ ನಾವು ಏನ ಮಾಡಣೋ ಖಂಡಿತವಾಗ ಕೀಳ್ಪಡಿನೋ ನಾವು ಆತನ ರಾಜನಾಗಿ ಆರಿಸಿಕೊಳ್ಳುವುದಾದ್ರೆ ಆತನ ಎಲ್ಲಾ ನಿಯಮಾವಳಿಗಳಿಗೂ ನಾವು ಖಂಡಿತವಾಗಿ ವಿಧೇಯರಾಗಬೇಕು ಅಂದ ರಾಜ್ಯತ್ಕುರಿಯ ಸಿಂಧೆಯೋಡು ಕೂಡ ನಮ್ಮ ಕಾಣಪಡನೋ ನಾವು ಆ ರಾಜ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಇರುವಂತ ಚಿಂತೆಯೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡಬೇಕು ಅಂದ ರಾಜ್ಯತ್ಕುಡಿಯ ವ್ಯಾಲ್ಯೂಸ್ ಅಂಡ್ ಪ್ರಿನ್ಸಿಪಲ್ಸ್ ನಮ್ಮ ತೆರೆದುಕೊಳ್ಳೋಣ ಆ ಒಂದು ರಾಜ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಇರುವಂತ ಮೌಲ್ಯಗಳು ಮತ್ತೆ ತತ್ವಗಳನ್ನ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು ದೇವನುಡಿಯ ರಾಜ್ಯತ್ಕೆಂದು ಚೊಲಿ ಸಲ ಪ್ರಿನ್ಸಿಪಲ್ಸ್ ಇರುತ್ತೆ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಇರುವಂತ ಕೆಲವು ಮೌಲ್ಯಗಳು ಉಂಟು ನಮ್ಮ ಇಷ್ಟಪಡಿ ಅದು ನಡೆಸಪಡುವುದಲ್ಲ ನಮ್ಮ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಸುವಂತದಲ್ಲ ಅದು ಅನ್ಬಿನಾಲ್ ಕಟ್ಟಪಟ್ಟ ರಾಜ್ಯ ಅದು ಪ್ರೀತಿಯಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಂತ ರಾಜ್ಯ ಕಾಲೇಲಿ ಕೂಡ ಪಾರ್ತಾ ಬೆಳಗಿನ ಚಾವ ನೋಡಿದ್ದೇವೆ ಆಧಿಕ್ಯತಿಲಿರಂದೆ ಕತ್ತಲೆಯ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಿಂದ ಅನ್ಬಿನ್ ಕುಮಾರನುಡಿಯ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಮ್ಮ ಉಟ್ಪಡಿತಿನವ ಪ್ರೀತಿಯ ಕುಮಾರನ ಬಳಿಗೆ ನಮ್ಮನ್ನ ಸೇರಿಸಿದ ಆತನು ಅದನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಸೊಲ್ಬೋದಲ್ಲ ಅನ್ಬಾ ಇರುಂಗ ಅನ್ಬಾ ಇರುಂಗ ನಾ ಪುದಿಯ ಕಟ್ಪಣೆಯ ಕೊಡುಗರೆ ಒರುವರಿಲ್ಲೊರುವರ್ ಅನ್ಬಾ ಇರುಕ ವೇಂಡು ಎಂಬ ಕಟ್ಪಣೆ ಅಡಿನ್ ಸೊನ್ನಾರೆ ಅದರಿಂದಲೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೇಳ್ತಾನೆ ಪ್ರೀತಿ ಉಳವರಾಗಿರಿ ನಾನು ಒಂದು ಹೊಸ ಆಜ್ಞೆಯನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಇತರನ್ನ ಪ್ರೀತಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿರುವಂತಹ ಆಜ್ಞೆ ಅಪ್ಪ ದೇವ ರಾಜ್ಯತ್ರುಡೆ ಪ್ರಿನ್ಸಿಪಲ್ ಎಲ್ಲ ಒಂದು ಅಂದ ಅನ್ಬಿನಾಳ ಕಟ್ಟಪಟ್ಟದೆ ಹಾಗಾದ್ರೆ ದೇವರ ರಾಜ್ಯದ ಆ ಒಂದು ತತ್ವಗಳು ಪ್ರೀತಿಯಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಂತ ತತ್ವಗಳಾಗಿದೆ ಯೋಹಾನ 13:34 ಅದನ್ನೇ ನಾವು ಓದುತ್ತೇವೆ ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ರು ಓದ್ರಿ ಯೋಹಾನ 13:34 ஒவ்வொருவரையும் நான் அன்பு கூர்ந்தேனோ அதே போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்கிற புதிய கற்பனை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நோட்ரி தேவர் எழுத்தான ஒரு ஹொச ஆஜ்ஞனை கொடுத்தேனே அது ஏனென்ற நானும் நிம்மன பிரீத்தித மேரேகி ನೀವು ಸಹ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಸಬೇಕು ಎಂಬುದೇ ಅಪ್ಪ ದೇವನುಡಿಯ ರಾಜ್ಯಂ ಅನ್ಬಿನಾಲ ಕಟ್ಟಪಡಿಗಿರ ಒಂದು ರಾಜ್ಯ ಹಾಗಾದ್ರೆ ದೇವರ ರಾಜ್ಯ ಪ್ರೀತಿಯಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ರಾಜ್ಯ ಅಪ್ಪ ಅನ್ಬು ಇಲ್ಲದಬಡಿ ನಮ್ಮ ರಾಜ್ಯತಿನ ಪ್ರಜೆಯಾಗಿ ಇರಕ ಮುಡಿಯಾದೆ ಹಾಗಾದ್ರೆ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೇನೆ ಆ ರಾಜ್ಯದ ಪ್ರಜೆಗಳಾಗಿ ಇರುವುದಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯ ನಮ್ಮ ರೆಪ್ರೆಸೆಂಟ್ ಮಾಡ ಮುಡಿಯಾದೆ ನಾವು ಅಥವಾ ಪ್ರತಿನಿಧಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿಯೂ ಒಂದು ಅನ್ಬು ಕಳಂದು ಬರಣೋ ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಆ ಪ್ರೀತಿ ಬೆರೆತು ಬರಬೇಕು ಅದೇ ಪೋಲ ದೇವನುಡಿಯ ರಾಜ್ಯಂ ಎಪ್ಪಡಿಪಟ್ಟದನ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯ ಯಾವ ರೀತಿಯಾದದ್ದು ಸಂಗೀತ 89:14 ವಾಸಿಪೋಣ ಕೀರ್ತನೆ 89:14 ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದಾದ್ರೆ ಕೀರ್ತನೆ 89:14 ವಾಕ್ಯ ನೀತಿಯೂ ನ್ಯಾಯವೂ ಉಮ್ಮುಡಿಯ ಸಿಂಹಾಸನತ್ತಿನ ಆಧಾರಂ ಕೃಪೆಯೂ ಸತ್ಯವೂ ಉಮಕ್ಕು ಮುಂಭಾಗ ನಡಕಂ ನಿನ್ನ ಸಾನಿಧ್ಯ ದೂತರು ಪ್ರೀತಿ ಸತ್ಯತೆಗಳೇ ಅಪ್ಪ ಅವರುಡೆಯ ಸಿಂಹಾಸನ ಎದುಲ ವಂದು ಎಸ್ಟಾಬ್ಲಿಷ್ ಆಗಿರುತ್ತೆ ಅಬ್ಬಿನಾ ಆತನ ಸಿಂಹಾಸನ ಯಾವದರಲ್ಲಿ ಸ್ಥಾಪಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂದ್ರೆ ನೀತಿಯೂ ನ್ಯಾಯವೂ ನೀತಿ ನ್ಯಾಯ ಅದೇ ಪೋಲ ಅವರುಡೆಯ ರಾಜ್ಯಂ ತಾಳ್ಮೆ ಎಂಗರೆ ಒಂದು ಕಾರ್ಯತಲ ಕಟ್ಟಪಟ್ಟದೆ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆತನ ರಾಜ್ಯ ತಾಳ್ಮೆ ಅನ್ನುವಂತದ್ರಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆ ತನ್ನೇ ತಾನು ತಾಳ್ತಿಗಿರವನು ಉಯರ್ತಪಡುವ ತನ್ನನ್ನೇ ತಾನು ತಗ್ಗಿಸುವವನು ಉನ್ನತಕ್ಕೇರಿಸಲ್ಪಡುತ್ತಾನೆ ಅದೇ ಪೋಲ ಅವರುಡೆಯ ರಾಜ್ಯ ಮನ್ನಿಪ್ಪೈ ಕೊಂಡು ಕಟ್ಟಪಟ್ಟದೆ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ತನ್ನ ರಾಜ್ಯ ಕ್ಷಮಾಪಣೆಯಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟದಾಗಿದೆ ಮನ ದುರುಕತ್ತಿನ ಬಡಿ ಕಟ್ಟಪಟ್ಟದೆ ಕನಿಕರದಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟದಾಗಿದೆ ಊಳಿಯಂ ಸೈಗಿನ್ರದಲ್ಲೇ ಕಟ್ಟಪಟ್ಟದೆ ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಂತದ್ದು ಉಮ್ಮೈಲ ಕಟ್ಟಪಟ್ಟದೆ ಅದು ಸತ್ಯತೆಯಲ್ಲಿ ಅದು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟದಾಗಿದೆ ಸೋ ದಿಸ್ ಇಸ್ ದಿ ವ್ಯಾಲ್ಯೂಸ್ ಆಫ್ ದಿ ಕಿಂಗ್ಡಮ್ ಸೋ ಇದೇ ನಾವು ಈ ರಾಜ್ಯದ ಮೌಲ್ಯಗಳಾಗಿದೆ ಸೋ ಇಫ್ ಯು ವಾಂಟ್ ಟು ಬಿ ದಿ ಅಂಬಾಸಡರ್ ಆಫ್ ಕ್ರೈಸ್ಟ್ ನೀವು ಕ್ರಿಸ್ತನ ರಾಯಭಾರಿಗಳಾಗಿ ಇರಬೇಕೆಂದ್ರೆ ದಿಸ್ ಆರ್ ದಿ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ಸ್ ಯು ಶುಡ್ ಡೆವಲಪ್ ಇನ್ ಯುವರ್ ಸೆಲ್ಫ್ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದ ಗುಣಲಕ್ಷಣಗಳನ್ನ ನೀವು ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ ಈ ಗುಣಗಳು ಇಲ್ಲದಬಡಿ ಈ ಗುಣಲಕ್ಷಣಗಳು ಇಲ್ಲದೇನೆ ಯು ಕ್ಯಾನಾಟ್ ರೆಪ್ರೆಸೆಂಟ್ ದಿ ಕಿಂಗ್ಡಮ್ ಆಫ್ ಗಾಡ್ ನೀವು ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನ ಪ್ರತಿನಿಧಿಸುವುದಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ
தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துல நம்ம பிரதிபலிக்கிறவங்களா இருக்கிறனால தேவர ராஜ்யம்னா இலோகத்துல பிரதிநிதித்துவராக இருவதறிந்த நம்முடைய குணாதிசயங்கள் நம்ம குணலட்சணங்களும் அதற்கு ஏற்றதாக மாறிவிட வேண்டும். அதுக்கு தக்கவாறு பதிலாக வேக்கு. இரண்டாவது ஒரு காரியம், இரண்டாவது காரியம், இந்த ராஜ்யத்தின் ராஜாவாக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க வேண்டும். ஈ ராஜ்யத ராஜனாகி இயேசு கிறிஸ்துவனை நாம் நோடபேக்கு. அநேக வேளைகளில் நம்ம கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, அநேக சமயத்தில் நாம் கிறிஸ்துவனை ஹேகி நோடுத்தேவென்றது, ரட்சகராக மட்டும் பார்க்கிறோம், பெரிய ரட்சகனாகி நோடுத்தேவே, அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், அவர் நம்ம பாப்பங்களை க்ஷமிசுவார், நோய்களை குணமாக்குகிறவர், நம்ம ரோகங்களை குணப்படிசுவவனும், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை ஆசீர்வதிசுவவனும். இந்த நோக்கத்தோடு மட்டும் பார்க்கிறோம், ஈ உத்தேசத்தோட்டிக்கே நாம் நோடுத்தேவே. இது தவறல்ல, இது தப்பு அல்ல, இது இயேசுவை ரட்சகராக பார்க்கிற ஒரு பார்வை. இது இயேசுவன்னு ரட்சகனாகி நோடுவந்த ஒரு दृष्टि. அது நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாக அவர் தம்மை வெளிப்படுத்தின ஒரு விதம். நம்மنا பாப்பதின விமோசிசுவதக்கே அதனு பிரகட்டிசிதந்த ஒரு விதானா. அதிலிருந்து நம்ம அடுத்த நிலைக்கு போனோம். அதிலிருந்து நாம் இன்னொரு நிலைக்கு போகಬೇಕು. அது என்ன நிலை? அது யாவ நிலை? அவரை கர்த்தராக காண்கின்ற ஒரு நிலை. ஆத்தனனா கர்த்தனாகி நோடுவந்த நிலை. யார கர்த்தராக பார்ப்பது? யாரன கர்த்தனாகி நோடுவந்தது? இயேசு கிறிஸ்துவை கர்த்தராக ரட்சகராக. இயேசு கிறிஸ்துனா கர்த்தனாகி ரட்சகனாகி. இப்ப இயேசு கிறிஸ்துவ சீஷர்கள் வந்து 3 வருஷம் அவரோட கூட இருந்தாங்க. இயேசுவின பலியலி சிஷ்யரு வந்து 3.5 வருஷங்கள் இதரு. அவங்க எப்படி இருந்தாங்க அவர் கூட? அவரு ஹேகிதரு அவர ஜொத்தையலி அவர் கூடயே தங்கி இருந்தாங்க. அத்தனை ஜொத்தையே அவர் வாசவாகி கூடயே சாப்பிட்டாங்க. அத்தனை ஜொத்தையே அவர் ஊட்டம் ஆடிதரு. அவருடைய மார்புல கூட அவனுடைய அன்பான சீஷன் சாய்ந்து கொண்டா. தன்ன பிரீத்திய சிஷ்யனும் அத்தனை எதிரில உறங்கி கொள்ளுத்தானே. இதெல்லாம் அவரை ரட்சகராக பார்க்கிற ஒரு பார்வை. இவுகள் எல்லவும் ஆத்தனை ரட்சகனாகி நோடுவந்த திருஷ்டி. ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தாரு, இழந்து போனதை தேடும்படியாக. அப்போ அவரை ரட்சகராக பார்க்கிற பார்வையில ரட்சிசுவதற்கோஸ்கர இயேசு கிறிஸ்து பந்தனும், கலந்து கொண்ட காரியவனு ஹுடுக்குவதற்கோஸ்கர அத்தனு பந்தனும், அவருடைய கிருபையை ருசிக்கிறாங்க. ஆத்தனை கிருபையன ருச்சிசுத்தாரே. ஆனா ஆதரே, எப்போ அவர் உயிர் தெழுந்தாரோ பழைய பிரகாரவாகி நோடலில்ல. யோவான் அவரோடு கூட ரொம்ப நெருங்கி இருந்தவன். யோகானனும் அத்தனொட்டிக்கு பல அத்திரவாதவனும், அவருடைய மார்புல சாய்ந்து கொண்டு அவரோடு கூட சந்தோஷமா இருந்தவன், ஆத்தனு தன்னை எதையிலே உறங்கிக் கொண்டு சந்தோஷமாக இருந்தவன். அதே இயேசுவை அவன் கர்த்தராக பார்க்கும் பொழுது, ஆதரே அதே இயேசுவன்னா அத்தனு கர்த்தனாகி நோடுவாக, அவன் பயந்து நடுங்கி, ஆத்தனு பயப்பட்டு நடுகி, அவன் செத்தவனை போல கீழே விழுந்து, ஆத்தனு செத்தவனாக கிழகி பிந்து தேவனை தொழுது கொள்கிறான், தேவன ஆராதிசுத்தானே. அப்ப ராஜ்யத்தை நாம் முன்வைத்து பார்ப்போம்னா, ஆகாதர ராஜ்யவன முந்தாகிட்டு கொண்டு நாம் நோடுவதாக, கர்த்தராக நாம் காண அறிந்திருக்க வேண்டும். நாவு தேவரனா இயேசுவன கர்த்தனாகி நோடுவதற்கு நாம் கழித்துக் கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆளுகைக்கு அவரை நாம் வைக்க வேண்டும். நம்ம ஜீவித்தத ஆடலித்த மாடுவனாகி ஆழ்விக்கு மாடுவனாகி ஆத்தரிகை நாம் ஜவாப்தாரியை கொட வேண்டும். சின்ன பிள்ளைங்களை பார்த்திருப்பீங்க, சிக்க மக்களை நோடிதேவே. அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க சொல்றதெல்லாம் அவங்க அப்பா அம்மா செய்வாங்க. அவர் கேள்வதெல்லாம் அவர் அப்பா அம்மா மாடுத்தாரு. தப்பு செஞ்சா கூட அவங்க நான் நீ தேவர ராயபாரிகளாக பேக்காதரே.
God nimma devaranna nimma kartanagi devaragi nivu nodabeku noduvadakke nivu kalichukollabeku seriya savior aga rakshakaraga paarkumbodhu nama kirubaiyai saarndhu avarai paarkrom naavu rakshakanagi athan noduvaga akrupayanna aathukondu nodutheve ana rajavaga paarkumbodhu satyathiyum neethiyum avar edathila paarkrom adare rajanagi athan noduvaga satyathiyanna neethiyanna athaninda naavu nodutheve vaasithalla avarude singhasanathin aadharame நீதியும் நியாயமும் நான் ஓதிதவல அத்தன சிம்மாசனத அஸ்திவாரமும் நீதி நியாயங்களாகிது ஆனா நம்ம அநேக வேளைகளில் அப்படி பார்க்க தவறிடுறோம் ஆதரே அநேக சந்தர்ப்பங்களில் ஆ ரீதியாகி தேவரன் நோடுவதற்கு நான் தப்பி போகுத்தேன் கடைசி வரைக்கும் நமது கிருபையை சார்ந்து கொண்டே அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் கொனே தனக்கா கிருப்பையன ஆத்துக்கொண்டே ஜீவிசி விடோனா என்பதாக நம்ம நினைச்சு தேவை அப்படி அல்ல அது ஆகே அல்ல ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்ம மாறணும்னா நான் ஒரு ராஜ்யத மக்களாகி பதிலாக பேக்காது கர்த்தராக காண கற்றுக்கொள்ள வேண்டும் அத்தன கர்த்தனாகி நோடுவதற்கே கழிச்சு கொள்ள வேண்டும் தேவ பயம் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிரஜைகளாக நம்மை மாற்றுவதுதான் அந்த ஸ்நானாதிபதியினுடைய காரியம் தேவர ராஜ்யத பிரஜைகளாகி மார்படிசுவந்ததே ராயபாரிய காரியவர்களாகிதே சாத்தானுடைய ராஜ்யத்தை குறித்து நமக்கு தெரியும் சைத்தான ராஜ்யத்தை குறித்து நமக்கு கொச்சு அது பெருமைக்குரிய ஒரு ராஜ்யம் அது ஹெம்மைய ராஜ்யவாகிதே அது செல்ஃப் சஃபிஷியன்ட் ராஜ்யம் அது சுவார்த்தத்தைய ராஜ்யவாகிதே அது எப்போதும் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற ராஜ்யம் அது யாவாகுலு தேவருக்கு எதிர் நில்லுவந்த ராஜ்யவாகிதே ஆதியாகமம் 10 அதிகாரத்துல நாம் வாஸ்தோனா அதுகண்ட 10 அதிகாரத்துல நாம் ஓதுவதாதரே முதலாவது அந்த ராஜ்யத்தை உருவாக்கின நிம்ரோதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு முதலாவதாகி ஆ ராஜ்யவன நிர்மிசிதந்த நிம்ரோதன குறித்து ஹேலல்பட்டிதே தேவனுக்கு எதிர்த்து நின்றவன் ஆத்து தேவருக்கு எதிராக நின்றவனு அவன் அவங்களை வழி நடத்தி பாபேலுக்கு நேராக அவங்களை வழி நடத்தினா அது அவனே ஜனரன பாபேலுக்கு நேரவாகி அத்தனு மார்க்க நடத்தினது உலகத்தினுடைய ராஜ்யம் பாபிலோனின் ராஜ்யம் இ லோகத ராஜ்யா பாபிலோனின ராஜ்யா எல்லாவித அருவருப்புகளும் உண்டு என்று வேதம் சொல்கிறது அல்ல எல்லாவிதவாதந்த அசைய காரியங்கள் உண்டு என்பதாக தேவர வாக்கியம் சொல்கிறது எல்லாவித பெருமைக்குரிய காரியங்களும் உண்டு ஆர் அல்ல எல்லாவித ஹெம்மைகிரும காரியங்கள் இது அது தன்னிலே தன்னை சார்ந்து கொள்ளக்கூடிய செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகி கொள்ள விரும்புகிற ஒரு காரியம் உண்டு அது தன்னே தானும் ஆத்து கொள்ளுவந்தா அதற்கு அதன பயசுவந்தா அந்த ராஜ்யவாகிதே அதனுடைய மகிமை தேவனுக்கு செலுத்தப்படுவதல்ல அது பிசாசுக்கு செலுத்தப்படுகிற மகிமை அதர மகிமை தேவருக்கு சல்லிசல்படுவந்ததல்ல சைத்தானுக்கு சல்லிசல்படுவந்தது அந்த ராஜ்யத்தின் மத்தியில ஆ ராஜ்யத மத்தியதல்லி நாம் தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறவர்கள் நாம் தேவர ராஜ்யவனா நாம் பிரகட்டிசுத்தேவா அதனால நாம் எப்படி வாழணும் அதிலிருந்து நாம் ஹேக பதுக்கவேக்கு அதற்குரிய தகுதி உள்ள ஒரு வசனத்தை கூட வாசிப்போம் ரெண்டு குறிந்த புத்தகம் 3 அதிகாரம் 2 குறிந்த 3 அத்தியாயம் 2 மற்றும் 3 வசனத்தை வாசிப்போம் 2 மற்றும் 3 வாக்கியவனை ஓதுனா 2 குறிந்தர் 3 2 3 2 குறிந்த 3 2 3 அப்பத்திரவனு எல்லாரும் பல்லரும் எல்லாரும் ஓதுத்தாரே ஆமென் சோ இங்க என்ன எழுதி இருக்கு இல்ல ஏன் பரையல்பட்டிதே நம்மை குறித்து வேதம் எப்படி பார்க்குது அப்படின்னா நம்மன குறித்து தேவர வாக்கிய ஹேகே நோடுத்தது என்று நீங்க எழுதப்பட்ட நிருபமாக இருக்கிறீங்க நாவு பரையல்பட்ட யோகியதா பத்திரம் அப்படின்னா இது பைபிள்ல நிறைய பத்திரங்கள் எழுத இது நிறைய கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கு சத்தியவேதத்துல அநேக பத்திரிகைகள் பரையல்பட்டது நிருபங்கள் எல்லாம் எதை வெளிப்படுத்துது நமக்கு பத்திரிகைகளும் யாவதன பிரகட்டிசுத்ததே தேவனுடைய எதிர்பார்ப்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது தேவரா எதிர்நோட்டவன்னா அது பிரதிநிதிசுத்ததே தேவனுடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது தேவர குணலட்சணங்கள்னா அது நமக்கு பிரகட்டிசுத்தது பரிசுத்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது அத்தர பரிசுத்தத்தை நமக்கு பிரகட்டிசுத்ததே பவுல பசன் என்ன சொல்றாரு எதிர்பார்ப்புகளை
ராயபாரியாகி ஜீவிசுவந்தவரு. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க அறிந்து கொள்ளணும் இயேசு கிறிஸ்துனுடைய தன்மைகளை. நம்ம ஜீவிதவன நோடி வேறவர் அறிந்து கொள்ளபேக்கு இயேசுவின குண லட்சணங்களன. இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதனே தேவர் நம்ம பலியில் எதிர்நோடு தானே. அதற்கு நம்ம ஹை ஸ்டாண்டர்ட் லிவிங்காக நம்ம மாறணும். அதுக்கே நாவு உத்தம குணமட்டதா ஜீவிதவன ஜீவிசராக இருக்கு. ஒரு யூபிஎஸ்சில எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னா வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் ஆக பேக்காதே. அதுக்காக அநேக முயற்சிகளை அவங்க எடுக்கணும். அதுக்கோஸ்கர வந்து அநேக காரியங்களை அவர் மாடபேக்கு. சிலர் எல்லாம் 5 வருடம் 6 வருடம் ப்ரிப்பேர் ஆகி எக்ஸாம் எழுதுறாங்க. கிளவரெல்லாம் 5-6 வருஷம் அதுக்கோஸ்கர சித்தத்தை மாடிக்கொண்டு எக்ஸாம் பரியுத்தாரு. ஏன்னா அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஹை லெவல். யாக்கெந்திர அதர குணமட்டம் பல உத்தமவாத குணமட்டம். கர்த்தர் நம்மிடத்துல அதைத்தான் எதிர்பார்க்கிறார். தேவர் நம்ம பலியில அதனை எதிர நோடுத்தார். அவருடைய அந்த குணாதிசயங்கள்ல நம்ம சிறந்தவர்களாய் மாறும் பொழுது ஆத்தன குணாதிசயங்களில் நாவு வல்லவராக உத்தமவராக நாம் பதிலாகுவாக. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக ஆத்தனா வந்து ஆத்தன காரியங்களை நான் பிரச்சாரப்படுத்துவதற்கோஸ்கர நம்மை ஸ்நானாதிபதிகளாக தேவன் நியமிக்கிறார். ஆத்தன் நம்ம ஆத்தனு நம்ம ராயபாரிகளாக நான் நியமிச்சுத்தானே. எனவே இந்த நாட்கள்ல அதுல ஈ திவசங்களில் கருத்துல கொள்வோம். இது நம்ம நம்ம யோசனையில இட்டுக்கொள்ளோம்னா இவர்களுக்கு என்று சொல்லி அநேக பிரிவிலேஜஸ் உண்டு. இவருக்கோஸ்கர அநேக சௌபாகியங்களும் உண்டு. அதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அதனால தேவர் நம்மை கொடுவதற்கு பயசுத்தானே. இந்த உலகம் நம்மை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த லோகம் நம்மை ஏனுமாடுவதற்கு சாத்தியமில்லை. இந்த உலகத்தின் அதிபதி நம்மை தொட முடியாது. இந்த லோகத்தின் அதிபதி நம்மை முட்டுவதற்கு சாத்தியமில்லை. நம்முடைய ராஜ்யம் பரலோகத்தின் ராஜ்யம். நம்ம ராஜ்யம் பரலோகத ராஜ்யம். இதை முன்வைத்து நம்ம ஓடுவோனா இதை நம்ம முந்திட்டு நம்ம ஓடுவதாதரே கர்த்தர் நம்மை இந்த உலகத்துல பயன்படுத்த விரும்புகிறார். தேவர் நம்மை இந்த லோகத்தில் உபயோகிப்பதற்கு பயசுத்தானே. ஒரு அம்பாசிடர் வராரு அப்படினா அந்த ராயபாரி பரிச்சானே என்றே அந்த ராஜ்யம் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையையும் கனத்தையும் கொடுக்கும். ஆ ராஜ்ய அவருக்கு கொடுபேக்காகிறவன் தான் மரியாதை கனத்தையும் கொடுத்தது. அதே போல நாம் போறோம்னா அதே ரீதியாக நான் ஹோகுத்தேவே என்ற தேவ ராஜ்யத்தை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி போகும்போது தேவர ராஜ்யவனை பிரதிநிதிச்சு நான் ஹோகுவாக தேவனுக்குரிய கனமும் மகிமையும் நமது மூலமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அது தேவருக்கோஸ்கர இருவச்ச கனத்தை மகிமை நம்ம மூலக்கவாகி பிரகட்டவாகுது. அதைத்தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனே தேவரு நமக்கு கொட்டிதானே இந்த நாட்கள்ல ஈ திவசங்களில் அதற்காக நம்ம பிரயாசப்படுவோம். அதுக்கோஸ்கர பிரயாச உண்டாதீங்க உபயோகிப்பதற்கு அதன் இஷ்டப்படுத்த